நிறுத்துங்க நிறுத்துங்க. இங்கே இருந்துக்கிற அப்பதான் மறுக்க மசுவா. அம்மா ராத்திரி பூரா வீட்டுக்கு போகலையே, உங்க அப்பா திட்ட மாட்டாரா? எங்க அப்பா தான் ஊர்லயே இல்லையே. அதான் உனக்கு எவ்வளவு தைரியமா வர. புரியாம பேசாதயா, அந்த பொண்ணு பொண்ணுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அம்மா அப்பா வந்துட்டாரா? முருகாமி அப்பா வந்துட்டாரா? வந்துட்டாருமா. வாங்க. எங்க போயிட்டு வர? நல்ல கோயிலுக்குப்பா. அது தெரியும். யாரு கூட போயிட்டு வர? கேக்கல. சிவா கூட போயிட்டு வந்தப்பா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா அந்த பயலோட ஒரு நாள் போல சுத்திட்டு வந்திருப்பேன். இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்ச மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுது? தாய் இல்ல பிள்ளைய சென்னை செல்லம் கொடுத்து வரது தப்பா போச்சு. நீ படிச்சு கிழிச்சல் போதும். இனிமே ஸ்கூலுக்கு போவானா எங்கேயும் போவானா? போகல. ஐயா அந்த வாத்தியா எங்க இருந்தாலும் புடிச்சு எடுத்துட்டு வாங்கடா. சரி ஐயா. என்னண்ணா எங்கயாவது ஒரு நல்ல காரியத்துக்கு புறப்படும் போதுதான் இப்படி லேட் பண்ணிட்டே இருப்பேன். சீக்கிரம் புறப்படுங்க. அங்க போன உடனே நான் தான் தமிழ் வாத்தியார், என் பேர் வெங்கட்ராமன். உங்க ஜாதகத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதே. போன உடனே முதல்ல பொண்ணு கேக்குற மேட்டர் ஓபன் பண்ணிடுவோம். என்னன்னா யோசிக்கிறேன். அது இல்ல, ராஜதுறை இருக்கிற அந்தஸ்துக்கு நம்ம பையனுக்கு பொண்ணு கொடுப்பாரான்னு தான் யோசிக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த முண்டை வேற போய் ஃபேக்டரியில தகராற பண்ணிட்டு வந்திருக்க. ஐயோ அவரே அதை மறந்திருப்பார். நீங்க வேற போய் ஞாபகப்படுத்துறாதீங்க. பொண்ணுக்காக எதையும் செய்யறவர் இதை செய்ய மாட்டாரா என்ன? பாத்தியாரையா. என்னப்பா? ராஜதுரையா உங்களை கையோட கூப்பிட்டு வர சொல்லி கார் அனுப்பிச்சிருக்காருங்க. எதுக்கு? ஏதோ பொண்ணு விஷயமா பேசணுமா. பொண்ணு விஷயமாவா? பாத்தல நான் சொன்னது கரெக்டா போச்சு. நம்ம விட அவருக்கு இந்த விஷயத்துல எப்படி அக்கறை இருக்கு பாருங்க. ஆமா போ போ போ. வண்டி எடுங்க ஐயா. காயத்ரி நான் புறப்படுறேன். ராஜா நெருங்கிட போகுது. அப்படியே முகூர்த்தத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். வணக்கம். நானே பொண்ணு விஷயமா பேசத்தான் புறப்பட்டேன். அதுக்குள்ள நீங்களா ஆலோசிச்சீங்க. நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பாருங்க. இன்னென்ன விஷயம் இப்ப நடக்கும்ங்கறதான் விதி. அதை யாரால மாட்ட முடியா? இதுல பாருங்க, காதல்னு சொன்னாலே தப்புன்னு நினைச்சது ஒரு காலம். ஆனா லவ்னாலே நாகரிகம் நினைக்கிறது இந்த காலம். உலகம் எவ்வளவு பாஸ்டா போயிடுச்சு பாத்தீங்களா? ஏன் என்ன எடுத்துக்கீங்களா? 1965லயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். நாங்க இப்ப சந்தோஷமா தானே இருக்கிறோம். காதலிக்கிறது தப்பே இல்லைங்க. அப்புறம் நீங்களோ விவரம் தெரிஞ்சவரு, நானும் நாலு எழுத்து பச்சிருக்கிறவன். ரெண்டு பேருமே விவரம் தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க காதலுக்கு ஓகே நிட்டோம். இதே விவரம் தெரியாத பேரண்ட்ஸா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நிலைமை என்ன இருக்கும்? இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? சட்டு புட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுங்க. பிச்சைக்கார நாய, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து ஏன் பண்ணி கேப்ப? என் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுற காசு நீ வாங்குற சம்பளம் ஒண்ணுடா. பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுறான, உன் பையனுக்கு மாமா வேலையை பாக்குற. போர்த்து அவர்ந்து பேசுங்க. உங்க அளவுக்கு நான் வசதி இல்லாதவனா இருக்கலாம். அதுக்காக நான் தர கேட்டவும் கிடையாது. உங்க சொத்து சுகத்துக்காகவும் பணம் காசுக்காகவும் ஆசைப்பட்டு நான் பொண்ணு கேட்க வரல. ஏதோ சின்னஞ்சிறதுக்கு ஆசைப்படுது. அதுக்கு ஆசையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் வர. நீ யார நிறைவேற்றுறதுக்கு? நாய ஏதாவது பேசுன பிச்சு புடம் பிச்சு போறாங்கிறது போற. ஐயோ ஐயோ அம்மா ஐயோ அடிக்க அடிக்க. இன்னும் ஒரு வாரம் உனக்கு டைம் தர்றேன். அதுக்குள்ள அவன் பையனை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. இல்ல அவனோட பணத்தை கூட உன்னால பார்க்க முடியாது. டேய் போடா. Oh.
ஒரு வாரத்துல பையனை ஊரை விட்டு அழைச்சுக்கிட்டு போகலன்னா அவனை கொன்னிடுவேன்னு சொல்லிட்டாண்டி. நமக்கு இந்த ஊரே வேணாண்டி, பையனை அழைச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம். இல்லன்னா அவன் படத்தை கூட நம்மளால பார்க்க முடியாது.